தோல்வி பயம் காரணமாக திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியை அணுகவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கட்சியில் உறுதி செய்யப்படாத கூட்டணி கட்சிகள், குழப்பத்தில் திமுக கூட்டணி ஆகியவை திமுகவின் தோல்வியை நிர்ணயிக்கும் ஒன்றாக உள்ளன. அதேபோல் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடங்களிலேயே ஒதுக்க உள்ளதாகவும் 200 இடங்களில் திமுகவே போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தூது வந்தது, ஆனால் தலைவர்களிடமிருந்து வர வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது திமுக கூட்டணிக்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் கட்சி தலைவர் அழைக்கவில்லை என்பது போலவும் பேசியுள்ளார். வாக்கு சிதறிவிடக் கூடாது என்ற அச்சமா, அல்லது மூன்றாவது அணியொன்று உருவாகிவிடுமோ என்ற பயமா என பல கேள்விகள் மத்தியில் திமுக பெயர் அடிபட்டு வருகிறது. ஏற்கனவே இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கே சீட்டு கிடைக்குமா என்ற குழப்பம், இதில் மக்கள் நீதி மய்யத்திற்கு எவ்வளவு சீட் போகும் என்ற திகைப்பில் கூட்டணி கட்சிகள் உள்ளன. 3% வாக்கு வங்கியுள்ள மக்கள் நீதி மய்யத்தை அணுகும் அளவிற்கு கலக்கத்தில் திமுக உள்ளது என்று மட்டும் தெரிகிறது என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.